सत्वगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः सत्परमगुरुभ्यो नमः ॐ महादेवे विष्णुपत्ने तन्नो लक्ष्मी प्रचोदयात् पराशी पराशर भट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गकुलश्रीमानि शैलसेवे सूयते பிராட்சியுடைய வைபவத்தை அனுபவிச்சு வரும். 48 ஸ்லோகம் ஆயிடுச்சு. 49வது ஸ்லோகத்துல நீ ஆரம்பம். கலித கடகமாலி முராரே பகவதி ததிமாதம் மந்தவா சாந்தி சாந்தியை பிரமது அமத தரங்கா வர்த்தத பிராதுராசீ மிது நயன சுதாபிஹி செஞ்சதி சந்திரிகேவ. 48 பெருமாளை பிராட்டி சமம் போறதுக்காக அவதாரம் பண்றான். பெருமாளுக்கும் பிராட்டி சமம் வேண்டான்ட்டு நிறைய ஆயுதம்லாம் நீ தெரிக்க வேண்டாம். சங்க சக்கரம் அஷ்டாபுஜம் தசபுஜம் எத்தனையோ இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சகஸ்திரபரணாயுதம் பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான கை, ஆயிரக்கணக்கான ஆயுதம். பிராட்டி சமம் வேணா நீ தாமரையே தரிச்சு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றான் பெருமாள். அதனால தாமரையை தரிக்க வைக்கிறார், பிராட்டி சமைக்க வேண்டான்னு நினைக்கிறார். போனத்துல அனுபவிச்சோம். 49வது ஸ்லோகம். பகவதியும் கூப்பிடுற பகவத் பெருமாள் பகவான் ஞான வைத்திய ஐஸ்வர்ய வீதி தேஜஸ் சொல்ற மொழியும் அந்த ஆறு குணம் உள்ள பகவான், ஆறு குணம் உள்ளவள் தான் பிராட்டியம். துல்லியந்தான் ரெண்டு பேரும். கலித கடகமாலி அப்படி திருப்பார் கடல் கடக வைபவம் இருக்க, யாரும் தேவதைகளோ கடைஞ்சாருன்னு வாழ்வார்கள் சொல்லல, சரித்திரம் சொல்லல. ஆனா அவதான் கிடையுதா, வங்க கடல் கடைந்த மாதவன் கடைஞ்சவன் யாரு மாதவன் தான். இதுலாம் கிடைய முடியல, எவ்வளவு பெரிய மத்து மேருமலை மேல போறது. அங்க உட்காந்தான், கீழே ஆதாரம் இல்லை, கூர்மமாயிருந்தான். இவர் ரெண்டுக்கு பக்கத்துல தேவர்கள் ஒரு பக்கம் அசுர ஒரு பக்கம், எல்லாம் பலசாலிகள். அசுரால் கேட்க வேண்டாம், கடைஞ்சாலும் எவ்வளவு கொண்டு வந்து நின்றதுக்குள்ளே எவ்வளோ பேர் போயிட்டா அடிபட்டு கடைய முடியல. முடி புதுங்குது எல்லாத்துக்கும். பெருமாள் கை கொடுக்குறான், அங்கேயும் ரெண்டு பேர் ரெண்டு கையால் கொடுக்குறான். சரி எந்த தேவர்களுக்கு தெரியுது இதெல்லாம். ஒரு பாத்திரத்தை கறக்கணும் இல்லையோ, அமிர்தத்தை முதல்ல விஷம் வந்தது, அதை ருத்ரன் பாத்திரமாக வச்சாலும் ருத்ர அந்த பாத்திரத்தை விஷத்தை எடுத்தான். ருத்ரன் சாப்பிடணும், ருத்ரனே சாப்பிட முடியுமா அதை? பெருமாள் அந்தரியமா இருந்தே அந்த சாப்பிட்ற சக்தியும் கொடுத்து இருந்தான். ருத்ரன் ஆவாகரத்தை சாப்பிட்டான்னு சொல்லி அதோ நிற்க கூடாது, இவ்வளவு தெரிஞ்சுக்கணும். அதனால வைஷ்ணவத்தை நீக்கத்துக்காக பிராட்டி நினைக்கிறாளாம். பெருமாள் நினைச்சாலும் இல்லையோ இவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வேண்டாம், மெதுவான தாமரையே தெரிவிக்கட்டும்னு. அலைகள் கிடைந்தான், இதுகளையும் சக்தி இல்லை. பெருமாள் ஆயிரம் தோல் கை எடுக்கிறது இவங்களுக்கு தெரியல. பிராட்டி வளர்ந்த போது கஷ்டப்பட்டு கடையணுமோ இல்லையோ, அமுதம் வரணும், என்னெல்லாம் வரணும், கடையத்துக்கு நல்லா கடையணும். ஆயிரம் தோளால், ஆயிரம் தோளா கடைந்தான் கலி அனுபவிக்கிறார். மாயிரங்குன்றம் ஒன்று மத்தாக மாசுடம் அதனோடு மலவி பாயிரம் பௌவம் பகுடு விண்டு அலர படுதிரை விசும்பிடைப்படர சேயிரு விசும்பம் திங்களம் சுழலம் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் நரங்க மாநகரமந்தானே. ஆயிரம் தோல்லாத கடைஞ்சான், இதுல கடைஞ்சது இதெல்லாம் ஒண்ணும் முடியாது. என் பெரிஞ்சு என் மத்திய பெயர்பட்டது அலைய 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 பார்க்கடல் மா இருள் கொன்றம் கடங்குரையில் இருக்கக்கூடிய பயங்கரமாக கூடிய மேருமலை மாயுரம் கொன்றம் ஒன்று மத்தாக அதை மத்தா போட கடைய முடியும். மாசுணம் அதனோடு மலவி அதோடு நேர கடைகிறதுகள் எல்லாம் பாம்பு சுத்தர்கள் மாசுணம்னா பாம்பு, அந்த பாம்பை கரையிறதுக்கு மற்ற கரையில் ஓடும் இல்லையோ பாம்பு வாசுகிற பாம்பு தான் வேண்டுது. பாயுரம் பவ்வம் பகுடு விண்டு பெருமாள் ஆயிரங்கை கரையிறதுக்கு மத்து மேருமலை மத்து பெரிய வாசுகி பாம்பு எவ்வளோ பெருசு கரையிறவன் கரையிறார். பவ்வம் பகுடு விண்டு சமுத்திரம் அலறது அப்படி இந்த கடைஞ்சு அவ்வளோ தேவை கடைஞ்சோம். விண்டு அலற அப்படி அலறோம் கலர் போகுது. படுதிரை விசும்பிடைப்படற படுதிரை இந்த கடையில் போது அலை வரணுமே, ஆகாசம் வரைக்கும் போதான் அந்த அலை.
சேயிரு விசும்பம் திங்களம் சுடரம் தாமுடம் திசைப்ப ஆகாத வரைக்கும் அது போகுது. சந்திரன் சூரியன் எல்லாம் மேல இருக்காடே வளம் தடமோடுற அப்படி இது கடை கடையில வேகம் திசைப்ப நாடா இது பாப்பாரு. இப்படி பழந்து ஏன் இப்படி கிடையாது கடையெல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை நாடா ஆயிரம் தோளால் ஆயிரம் தோளால் அதை இடல் கடைந்தான் அரங்கமான். எதுக்காக பிராட்டி வரணும் இதுக்கெல்லாம் கிடையாது சாமர்த்தியம் போறாது இது அமிர்தத்துக்கே கிடைய முடியாது அப்படி பெருமாள் கடைஞ்சான். பிற்பா கடலையில எம்பெருமான் ஆயிரம் தோளால் கடைஞ்சான் பிராட்டி வரத்துக்காக ஆயிரம் தோளால கடைஞ்சான். எல்லாருக்கும் தெரியலையே அவனுக்கு தான் தெரியும் அந்த சமம் அல்லிவாதர் புல்கன் என்று ஆயிரம் தோழனிடம் பெருமான் சொன்னாலும் நம்ம அடிக்கடி அனுசந்தானம் பண்றவன் நல்ல நெஞ்சே நாம் தோதும் நம்முடைய நம்பெருமான் வடக்க கஷேத்திரெல்லாம் சேர்த்து வருவார் திருமங்கி ஆழ்வார் அகோபில வந்துட்டார் தன் நெஞ்ச பார்த்தது ஆஹா வடதேசம்லாம் போயாச்சு தென் தேசத்தை எட்டி பார்த்துட்டோம் அகோபில வந்துட்டோம் நல்ல நெஞ்சே நாம் தோதும் அதனால என்ன பண்றாங்க நம்முடைய நம்பெருமான் நம்ம பெருமாள்டா நம்ம தேச பெருமாள் வந்தாச்சு நெஞ்சே தெரிஞ்சுக்கோ எப்படி கடைஞ்சானவன் எத்தனை கை தெரியுமா நிசம்ல பார்த்தவனே ஆயிரம் கை நிசம்ல ஆயிரம் கை உள்ளான்னு சொல்லலாம் இரண்டு கொள்றதுக்கு ஆயிரம் கையோடு நின்றானவன் அல்லி மாதர் புல்கனின் ஆயிரம் தோழனிடம் அப்படியே அந்த வீரன் நெசும்ன சம்மாரம் பண்ற போது அந்த வீரத்தை பார்த்து அல்லி மாதராஜனுடைய பிராட்டு சந்தோஷப்படுறாரு சந்திஷ்டா சத்ரு சந்தாரம் ராமாயணம் அனுபவிச்சவன் முதல்ல வேண்டாம் 16,000 பேரை கொல்ல போறிய நியாயமான உபதேசம் பண்ணவள் ரிஷிகளுக்காக தான் பண்ணேன் ரிஷிகள் சௌக்கியமா இருக்கணும் நீ அட்வைஸ் எல்லாம் பண்ணாத ஒன்னை விட்டாலும் விடுவேன் லட்சம் விட்டாலும் விடுவேன் அமௌண்ட் உண்டு ராமன் ஜெயிச்சு வந்த உடனே அப்படியே சந்தோஷம் ராமன் ஒத்தனையும் 14,000 பேர் ஜெயிச்சாங்க அந்த ரணங்கள் அப்படியே சந்திருஷ்டுவா சத்ரு சந்தாரம் மகர்ஷியினாம் சுகாவகம் சத்ரு சந்தன ஹனனம் பண்ண ராமனை பார்க்காள் அப்படி ராமன் ரணம் சொல்லிட்டு ஜெயிக்க வரான் யாருக்காக ரிஷிகளுக்கு சுதந்திரம் ராமனுடைய எண்ணம் மகர்ஷியினாம் சுகாவகம் வாண்டான்னு சொன்னாலே ஓடி போய் கட்டிண்டா சந்திருஷ்டுவா பபுவகிஷ்டா வைதேகி மின்னுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் 10,000 பரிசஸ்து போய் கட்டினார் ரணங்கள்லாம் ஆறி போயிட்டு அல்லிவாதர் புல்கனின் நிசும்ம அவதாரத்தார் பிரகாஷ்வாத அவதாரம் பண்ணார் ஹிரண்யகிரியுடைய சம்மாரம் ஆச்சு உடனே சீத மாதிரி போய் கட்டிக்கணும் மல்லியம் நிந்தாளாம் போல சீத அழகா சொல்ற நோபேயாய் சங்கிதா கிட்ட போய் நெருங்க வேண்டாம் நின்றாள் எல்லா தேவதைகளும் பயப்படுற அந்த ரூபத்தை பார்த்துட்டு இவளும் சொல்றா என்ன இந்த மாதிரி ரூபத்தை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஆனா கிட்ட நெருங்கலே கிட்ட நெருங்கலன்னா நெருங்க சந்தேகப்பட்டான்னா பயமா திரும்பி பயம் சொல்லுவா பயம் இல்லை பிராட்டிக்கு என்ன பயம் யாருக்காக அவர் தான் யோஜனை பண்ணா பிரகலாதனுக்காக தான் இவ்வளவு பண்ணார் அவன் போய் முதல்ல அனுகிரகம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நோப்பேயா அள்ளி மாதர் புல்கின்ற ஆயிரம் தோழனிடம் ஆயிரம் கையோடு நிற்கிறான் ரெண்டு கையால் நகத்தார கைச்சு பத்த கையெல்லாம் மேலோங்கி நிற்கிறது அப்போ ஆயிரம் ஆயிரம் கை சகசப்பழனாகி பெருமாளுக்கு எத்தையும் ஆயுதம் ரங்கநாதன் மூலவர் ரெண்டு கையோடு இருக்கார் சிலையத்து 4 கையோடு சேவை சாதிக்கிறார் செங்கல் யதாபத்மன் சொல்லி 4 தியானம் பண்றோம் சதுர்புஜன்னு வேற பேரு சாதாரண சதுர்புஜனாக 7 பண்றோம் சிசுன அஷ்டபுஜம் 8 கையில கஜேந்திர காப்பாற்ற வச்சா 8 கை 8 விதமான ஆயுதங்கள் கஜேந்திர ரக்ஷா துவரித்தம் பவந்தம் தேசிகன் சுவாமி 8 கை ஏண்டானார் வேகமா போய் அந்த யானையை காப்பாற்றமே கஜேந்திரனை ரெட்டைப்படியை ரெட்டி ஆகின்றார் அந்த வேகத்துக்கோசம் 4 கை சுபாவமா துவரித்தம் பவந்தம் ரெட்டை ஆகிட்டு போய் ஓடினார் அப்போ 8 கை விஸ்வரூபம் காமிச்சார் அர்ஜுனுக்கு எத்தனை கை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது வேதமே இருக்க சகஸ்ர சீரிஷா புருஷா சகசாட்ச சகஸ்ரபாத் ஆயிரம் கால்கள் ஆயிரம் கைகள் அப்ப ஒவ்வொருக்கு ஆயுதம் வேண்டமானார் சங்கு வன் நந்தகி சக்ரி சாங்கு தன்வா கதாதார சாங்கமான அக்ஷோபியா சர்வ பகரணாயுதா அடிக்கிற ஆயுதம் பூர ஆயிரம் கையில வச்சிருக்க பெருமாளுக்கு ஆயிரம் கை ஆயிரக்கணக்கான ஆயிரம் 100,000 100,000 கணக்கு கிடையாது 100,000 ஆயிரம் கணக்கான அல்லி மாதர் புல்கன் என்ற ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்லிகை கல் உடைப்ப புல்லிலே ஆர்த்து நெல்லி மல்லிகை கல் உடைப்ப விசுமாவதார்த்தம் போல் கோவிலத்தை பார்க்க எப்படி இருக்கு அந்த நெல்லி இருக்க
நெல்லி மரம் அது வேர் நன்னா அழகா கீழே படிஞ்சு போறது இல்லையோ, வேர் புஷ்டியா படற படற அந்த கல்லெல்லாம் தெரிக்கிறது அந்த பூமியில இருக்கு. அவ்வளவு புஷ்டி நெல்லி மரம் பாருங்க. மெல்லிக மல்லிகை கல்லுடைய புல்லிலையாத்து, புல்னா கணராஜம் பேர், புல் வர்க்கத்தை சேர்ந்தான் பனமரம். பனமரம் அந்த ஓசை இருக்க கர 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 ஓசை காட்டுல போனா தெரிய பார்த்தவாளுக்கு புல்லிலையாத்து அதர்வாய் கில்லி. இந்த ஓசைகள் பார்த்து நிசுமன் ஓசை கர்ஜன நெல்லி மரத்துடைய வேர் பலர்ந்து தடுறது அது ஓசை. பனமரங்கள் ஒன்னோட பன ஓலைகள் உரசி அது கர கர கரா சப்பங்கள் அதர்வா சில்லி செல்லு. சுவர் கோயில் பேர் காட்டுல போனா என்ன கேட்கும் சொயின்னு காதை கொடுத்து கேட்க முடியாது, காதான் மூடிக்கணும், அது கண்ணுக்கு தெரியாது. சுவர் கோழி அதர்வா சில்லி செல்லு ஒல்லராத இப்படி இருக்கு ஒரே சத்தமயமா இருக்கு இந்த கோபிலம்னு அழுவா பண்றாரு. அப்படிப்பட்ட ஆயிரம் தோழனிடம் இப்படி கடவு இப்படி இத்த இடத்துல ஆயிரம் தோழாச்சே கடைசியாக விடுவாரா? நம்ம விளையாட்டி வரணும் இவருக்கு எண்ணம் நன்னா ஆயிரம் தோழிடம் ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகர வந்தானே. அதனால வராக அவதரத்தும் போது எத்தனை கைனார் கிருஷ்ணன் பேர், இந்த கிருஷ்ணன் இல்லை யசோதா கிருஷ்ணன் இல்லை. வேதம் சொல்றது உத்ருதா சிவராகேன கிருஷ்ணேன சத பாகுனான், பூமியை நீ நிறைவேற்றினியே தூக்கிட்டு வந்தையே கிருஷ்ணேன. எத்தனை கைனர் சதபாகுனா நூற்றுக்கணக்கான அர்த்தம், நூற்றுக்கணக்கான கையோடு பிராட்டிய மேலே பூமி பிராட்டி கொண்டு வந்தையே சதபாகுனா. அப்படி வராக பெருமாளுக்கு இது வேதம் ஆயிரம் தோளால். அவர் பார்க்கல கரைஞ்ச போது பெரும் பிராட்டி வரப்போறா, பிராட்டி கோசம் அவ்வளவு சமப்படுறார். பிராட்டி என்ன நினைக்கிறார், நமக்கோசம் இவ்வளவு சமப்படுறானே. உடம்பெல்லாம் வேர்க்க வேர்க்க ரெண்டு கை ஆயிரம் கையால கடைஞ்சி அதுபோக என்ன பண்றான், அழகா ஆக்கிராதமா சில்லுன்னு உண்டாரான். அவன் பத்மினி பத்மஹஸ்தா பத்மோத்பவா எப்படி இருப்பாள், சந்திர சகோதரி பால்கடல் எல்லாமே சில்லு, சந்திரன் சில்லுன்னு இருக்கக்கூடியவன். அதனால சந்திரனுடைய குறிச்சி ஒன்னும் கூடையே சந்திரனை அவதரிக்க பண்றான். பிராட்டி அவதாரம் பண்ற மாதிரி எப்படி பெருமாள் அவதாரம் பண்றாரோ, பிராட்டி அவதாரம் பண்றாளோ, சந்திரன் அவதாரம் பண்றான். சந்திர மாமனசோ ஜாதகான் பெருமாள் மனசுலேயே உண்டானா அதுவே சந்திரன். அத்திரி நேற்ற சமுத்திரவான் ஜெயந்தி சொல்றோம், அத்திரியுடைய பிள்ளையாச்சு அதுவே சந்திரன். பார்க்கல சந்திர சகோதரியன் இந்த சந்திர பிராட்டியோட வந்து இந்த சந்திரன் வேற, அப்பப்போ அந்த சந்திரத்தை அவதாரம் வச்சுக்கணும். இந்த சந்திரன் குளிர்ச்சியா இருந்து இருக்கணும்னு அவளையும் சகோதரனான சந்திரனையும் கூட்டுக்கிறார். பெருமாள் அடையறான் கடையறான் சமந்தியரும் என்று சொல்லி அவதாரங்கள்ல சோகத்தை போறதுக்காக போகிறதுக்காகவே அவதரிக்கிறார் பிராட்டி. மனுஷ தேகினாம் சேஷ்டாம் இத்தேவ மனுவர்த்ததை விஷ்ணு புராணத்துல சொல்ற, மனுஷ சேஷ்டாம் மனுஷ தேகனாம், மனுஷ தேகம் வந்து மனுஷமா தான் இருக்கணும், பெருமாளுக்கு வந்து சாப்பிட்டு இதாகணுமா? ஆனா இங்க தசரதர் சாதம் போட்டா சாட்டாகணும், யசோத ஊட்டி தான் சாட்டாகணும். ஏன்னா மனுஷ அவதாரம் நாடகம். மனுஷ தேகினாம் சேஷ்டாம் இத்தேவ மனுவர்த்ததை இதெல்லாம் விளையாட்டு வருது. அவன் வந்து மனுஷனா வரணும், மீனா வரணும், ஆமையா வரணும். லீலா ஜெகத்பதேஸ்தந்ததா, அவன் லீலை இது அவன் இஷ்டம் எப்படி வேணாலும் வருவான். அவன் யார் கேட்கறது சங்கல்பன் சம்பிரவர்த்தது அங்கதான் சொல்றாரு. ஈசன் நபி மகாயோகி ஈஸ்வரன் பெரு எல்லாரையும் அடைக்காத அவங்கத்தான்தான் ஈஸ்வரன், ஈஸ்வரேஸ்வரன் சர்வேஸ்வரேஸ்வரன். அனுவர்த்தது ஈசன் நபி மகாயோகி சர்வஸ்த ஜெகத பிரபு, ஜெகத்துக்கெல்லாம் அவன் தான் பிரபு ஜெகந்நாதன். கர்மாணி ஆர் அவதே கர்த்தும், அந்தந்த அவதாரமே காரியங்களை செய்கிறான். மனுஷாவதாரம் செய்கிறான், வாமனாவதாரம் பிரம்மச்சாரி போய் யாச்சனை பண்ணுறான். அந்தந்த அவதாரத்துக்கு தான் வேஷம் போட்டால் அதுக்கு வேஷத்துக்கு தான் தான் பாடணும் நடிக்கணும். அதனால் மகாயோகியானவன் கர்மாக்களை பண்ணுறான். எப்படி பண்ணுறான், முடியாத மாதிரி பண்ணுறான். காலைவனம் தருத்தினா ஓடுறான், அவனுக்கு பயன் ஓடணுமா, ஏதோ துர்பலம் ஓடுற மாதிரி பண்ணலாம். ஒரு கீனாசன் இருக்கானே குடியானவன் குழவன், அவன் ஏதோ கொஞ்சம் போகிற காக்காணி அது ஒரு துண்டு நிலம் இருக்கு பாவம், அதை விட மாட்டான். அவன் நன்னா உழுது நிலம் பாய்ச்சி ஜலம் பாய்ச்சி பக்கத்தை கொட்டிலே ஜலம் கொண்டு வந்து எரு போட்டு வளர்த்து பரிசிரமப்படுறான். ஏக்கர் ஏக்கரை வச்சிருக்கானும் பயிர் பண்ணுறான், இவனும் விடுறதில்லை. துர்பலமான குடியானவன் எப்படி பயிர் பண்றானோ, நம்ம பயிர் வளரணும் வளரணும்னு
அதே மாதிரி ஒண்ணு முடியாத மாதிரி மனுஷாவதாரத்தில் நடிக்கிறான் பகவான். சீனா தெய்வதுன்பரா, அதனால பெரு லோகத்தை ஏமாத்துறான் பகவான். அவதாரங்களால மனுஷன் சொல்லி, ஆமையும் சொல்லி, மேலும் சொல்லி, அப்படி தேன வஞ்சயதே லோகானு மாய அயோகேன்னு கேசவர் சிசுபாலன் கம்சி வாழ வெயிலியா எடையனே மாறி மயக்கிற வெயிலாடலையோ இப்படி சர்வேஸ்வரன் நினைக்கிறா வாழ மயக்கிறான் அப்படி பகவான். தேன வஞ்சயதே லோகானு மாயா யோகேன கேசவா ஏ தமேவ பிரபத்தியந்தே, யார் மயங்க மாட்டா அவனுக்கு, யார் சரணாகதி பண்றாளோ பிரபத்தி பண்றாளோ அவ அவங்ககிட்ட பார்க்க மாட்டான். எல்லா சக்தியும் தெரிஞ்சு தானே பண்றான், அவ மயங்க மாட்டாள். மாயம் செய்யலென்னை அழுவார். அதனால இப்படி ரகசிய சிகாமணன் கிரந்தத்தை பல உதாரணங்களை காட்டுறார். பிராதுராதீஹி, இப்படி பெருமாள் பிராட்டி வரா கடைகிற பெருமாள் ஆயிரம் தோழ கடைகிறார். எவ்வளோ ஆபரணம் போட்டிருக்கார் கடத்தி கடையிற போது எல்லா ஆபரணங்கள் தான் வேணதான், அப்படி அவ்வளோ பரிசு அப்படி கடையிறார். வெண்ண கடையிச்சே யசோதிக்கு வருது கலகலப்ப ஆபரணங்கள் கலகலப்ப அப்படி சொல்றாங்க. அப்படி அதே மாதிரி பெருமாள் எல்லா ஆபரணங்கள்லாம் கீழே வேடுது, கையிலேயும் கீழே வேடுது, தோல்லையும் கீழே வேடுது, புஜபாகு ரெண்டு கீழே வருது, தோர்பிகி அர்ஜுன் ததி மாதம் பேரு கடையணுமே. அது மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும் நாலா பக்கம் ரெண்டு பக்கம் சொயிட்டு 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 பெருமாள் வஞ்சனை பண்ற பிராட்டி பார்க்கா இவ்வளோ நம்மளுக்கோசம் களை களைப்பா இருக்கான இவன், அந்த களைப்பை நீக்கணுமே அப்படியே தோன்றான். புன்னகையோடு தோன்றான் முதல்ல, சிரிப்பை பார்த்தாலே பாதி களைப்பு போகும். சிரிப்போடு இருக்கிற முகங்கள் ஸ்மித நயன, அது மந்த ஸ்மித அட்டகாசமாக சிரிக்கிறது இல்லை, புன்சிரிப்பு. பொன்னையோடு வரா பெருமாளை குளிர குளிர வைக்க, சந்திரனோடு வரா பெருமாளை குளிர வைக்க, இப்படி அரை பக்ஷீராப்தி வேற சில்லுன்னு அலைகள் வேறு இவ்வளவு சில்லுன்னு பண்ணணும் பெருமாளுக்கு சொல்லி அப்படி வரா சொல்ல ஸ்மித. ததி மாதம் மத்ததா, அப்படி கடையிறான் பெருமாள். அமில் வரும் ஏற்கனவே சொன்னோம், அமுதில் வரும் பெண்ண உது, அமிர்தத்துக்கு தான் கிடையாது தேவதை அரசர்களும் அமிர்தம் வருது, தன்வந்தி கொண்டு வர போறார். எல்லாம் வேணாம் இந்த அமுது, அது அந்த அல்பமான தேவதைகள் சாப்பிடட்டும், பெருமாள் எதிர்பார்க்க அமுது என்ன, அமுதில் வரும் ஷீராப்தி வரக்கூடிய ஒரு பெண் அமுது, இவர்தான் உயர்ந்த அமுது, பெண் அமுது அமுதினம் இனிய பெண் அமுது அழுவாங்க சொல்றாரு பிரமதி. அமுத தரங்க வர்த்ததகோ, அப்படி கரையிச்சே வரக்கூடிய அந்த அலைகளும் அது அது போட்டு அமுதரங்க அமுதமான அலைகள் எல்லாமே சிலனுக்கு விராட்டி அவன் தான் ஆழ்வு அனுபவிச்ச மாதிரி, ஈசன் நபி மகாயோகின்ற மாதிரி பெருமான் நடிச்சா கூட விராட்டி அவனை கடையிட்டே சந்தோஷப்படுத்துறான். சந்திரமா மனசோ ஜாதகம் சொல்லணும், குளிர் குளிர்ச்சி பண்றான். சந்திரபாவ ஸ்தலத்துல உதரிக மந்தராத்திரி மதிமந்தன தத்த பயா, சமுதிர திருப்பாக்களை கடையிற போது மதுர சோந்திய அதுக்காக உயர்ந்த மது அமிர்தம் இந்திரா, இந்திரான்னு சொல்லக்கூடிய பிராட்டி இந்திரா இல்லை, இந்திரா சொல்லக்கூடாது இந்திரா, இந்திரான்ற அந்த அமுது இருக்க சுந்தரதோ ஹோ பரிகம், பெருமாளுக்கு ரொம்ப இதான் லாபம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆசிரியை இவ்வளோ எரிச்சல் என்னன்னா உண்டாச்சு, சந்திரன் கௌஸ்துபம் உச்சேஸ்வரது கைலாவது எவ்வளோ உண்டாச்சு, துளசி நவாவா காமதேனும் எல்லாம் எடுத்துண்டா பெருமாள் தாயார் வந்து காத்திருந்தார். கடந்தால்தான் பெரு பிராட்டி அடைய முடியும்னு எதிர்பார்த்தத வயலா அந்த சமத்தை பிராட்டி தீர்க்கிறார். புஞ்சிரிப்பாலும் சில்லு இருக்கக்கூடிய தன்னுடைய சுபாவத்தாலும் சந்திரனை கூட வச்சுண்டும் இப்படி சிரிக்கிறான்னு சொல்லி ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்தில் இதே பட்டர் அனுபவிக்கிறார். உன்மூல்யாக உன்மூல்ய ஆகர மந்திராத்திரியம், மந்திராத்திரியம் அந்த மேதுமலையை மத்தா போட்டு அஹினாதம் சம்பதா நவன், அந்த வாசியின் பாம்பை போட்டு கட்டுறார். தோர்பிகின் பகுவஜனம் எத்தனையோ கை, அதான் ஆயிரம் தோழம் சஞ்சல மாலிகைச்சே, அது கடையிற போது மாலையெல்லாம் அப்படி அப்படி அசரதான் எப்படி கஷ்டப்பட்டு கடையிற கஜேந்திரனை காக்க வச்சே கை அலைகோலைய மலைகோலைய அப்படின்னு சொல்லி இடுப்புல வஸ்திரம் போடுறது, பீதாம்பரம் போடுறது, வஸ்திரம் போடுறது, உத்திரியம் போடுறது, அப்படி ஓடி வந்தானோ இல்லையோ அதே மாதிரி ஒரு இந்த லோகத்துல யானை காப்பே அப்படி வந்தானே பிராட்டி எடுக்கணுமே எப்படி அறிஞ்சிருப்பான். தோர்பிஷ்டோர்பிஹி சஞ்சல மாளிகை இஷ்ட, மாளிகையில ஆடுறது கீழே வருது தெரிக்கிறது அப்படி கிடையிறான். தடிதிமன் தம்பதம்
பதானாம்பூதியம் ஸ்ரீரங்கேஸ்வரர் இப்படி என்னெல்லாம் வருது உனக்கு பிராட்டி பார்க்க சில்லு ஆகணமே கஷ்டப்படுறாரு பகவான். சந்திர கௌஸ்துப சுதா பூர்வங்குகானேதி குர்வாணஸ்ய பலங்கி முக்கிய பதம் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒதுக்கிட்ட பிராட்டி. கமலாலாபேன சர்வஷ்டமஹா என்ன சமப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு என்ன பெரிய லாபம் கமலை கடை வேற கமல் தாயார் வராளே அப்படிலாம் சொல்லி பிராட்டி பிராட்டிக்காக பெருமாள் கலைகிறதும் பிராட்டிக்கு பல விதமாக களைப்பு போக்குறதும் இல்லை தாயாருடைய வேலையை அனுபவிச்சார் ஸ்லோகத்தை அனுபவிச்சு மேலே போகிறோம். 49வது ஸ்லோகம் அனுபவிச்சோம். அதாவது கலித கடகமாலி தோர்பி அர்த்தி முராரேஹே பகவதி ததிமாகம் மத்தத சாந்தி சாந்தியை பிரமத அமத தரங்கா வர்த்தர பிராதுராசிஹி மிதுனயின சுதாபிஹி செஞ்சதி சந்திரிகே. இப்படி அவதரித்தார் பிராட்டி. 50வது ஸ்லோகம் மாதரும் மைதிலிராட்சசீஹி அபராதாத்மஜாம் ரக்ஷந்த்யா பவனாத்மஜா தீரதுரா ராமஸ்ய கோஷ்டீகிருதாம் காகந்தம் ச விபீஷணம் சரணம் இத்யுக்தே க்ஷமௌ ரக்ஷதா சானஃ சாந்த மகாகதஃ சுவேது சாந்திஹி தவாஸ்மிஹி. தவாகஸ்மிஹி சொல்றார். எதிர்பார்க்காமல் இப்போ நீ கருணை பண்றியன் என்று சொல்ல சொல்ற வருகிற விவகாரியாரு அழகா எடுக்கிற தேசியன் இது பெருமாளி சரண்யன் பேரு. கண்டிப்பா பிரபதி சரணாயி பண்ண அருள்வான். இவ சரண்யா அதுக்கு மேல துல்லியமானவன் அடைக்கல கொடுப்பவள் தான். ரெண்டு பேரும் அடைக்கல கொடுப்பவள் தான். அது ஆராய்ச்சி பார்க்கிறார் பட்டர் பசங்க பெயர் எடுக்கிறார் ராமன் பயிலியும் பெருமாள் பயிலியும் பேராட்டி பயிர் எடுத்து பார்க்க ஆகிறார் யார் வசதி மாதா மைதிலியே மைதிலியே சீதையே அம்மாவே பொய் ததைவ நீ ரெண்டு பேர் யாரையும் பார்த்தேன் ததைவ ஆத்ராபராதாஸ்தயா இந்த ராஷ்டிரிகளை திருநீல சரணாகதி பண்ணதுனால எல்லாரையுமே க்ஷமிச்சிட்டேன். உன்ன தொந்தரவு பண்ணுறது வெட்டுறேன் குத்துறேன் கடிச்சு சாப்பிடுவேன் நீ ராவணனுக்கு சம்மதம் கொடு இப்படிலாம் பண்ணுறதுங்களே இவாளுல நல்லவா விபீஷணு தங்கி செஞ்சுட்டு நல்லவள் அவள் பிராட்டியை சரணாகதி பண்ணுறா. ஐயோ இந்த இந்த ராட்சி பண்ணுற அபராதங்கள்லாம் பொறுத்துக்க சீதையே நான் சரணாகதி பண்ணுறேன் கொஞ்சம் நல்லகடி வரப்போகுது ராகவன் வரப்போகிறார் ராவணன் அழிக்க போகிறார் அதனால் இதுகள்லாம் பொறுக்க வேணும் நீ இது சரணாகதி பண்ணுறது சரணீனி ஏன்னா காப்பாற்றிடுவேன் எனக்கோ சரணாகதி பண்ணுறாளே என்னை இவ்வளோ வசதியாக சொல்கிறியே அப்படி இருந்தால் எனக்கு அவ்வளோ சக்தி இருந்தா அப்படியே ஆகட்டும்ன்றான். அப்படி ராமாயணத்துல வால்மீகி சொல்றார் சரி திஜட சரணாகதி யாருக்கு சரணாகதி திஜட்டைய மட்டும் அவ காப்பாத்தல வெட்டுவேன் குத்துவேன் ஹிம்சை பண்றதுல அவளையும் காப்பாத்திட்டான் சீதா காப்பாத்தினாள். அது கேட்டுக்கலா கேட்டுக்கலையே என்னை காப்பாத்து அவர் அப்படியே ஆப்தா ஈரக்கை ஈரக்கைன்ற அப்படியே அடிச்சுட்டே இருக்கு உதச்சுட்டே வச்சுட்டே இருக்கு அவளை காப்பாத்திரியே நீ தான் வசந்த சரணி பெருமாள் சரணி பேர அவர் காப்பாத்திரியா காகாசனை காப்பாத்தினார் விபீஷணன் சரணாகதி கொடுத்தார் இப்படிலாம் பண்றாரு அப்ப அவர் தான் சரணாகதி அபராத அபண்டிச்சேயே காப்பாத்த வசதியா அவளாம் என்ன காகாசன் எப்படி வந்தா எல்லா பெரு பிராட்டி என்ற அபராதம் பண்ணி ஓடினான் தன் தகப்பிலான எந்திரங்கிட்ட போனா காப்பாத்தல ஊசில் லோகாந்தம் பரிக்கமிய தமிழ் எவிதனங்கிறா எல்லா உலகம் போய் பார்த்தாட்டு கதி இல்லைன்னு வந்தாட்டு அப்புறம் நீ காப்பாற்றலாம்னு யோஜனை பண்ணுற விபீஷணன் ராமணனை விட்டுட்டு வந்தாட்டு சரணங்கிற ஓது கத்தான் சரணாகதி அப்ப நீ காப்பாத்துற அப்படி ஒன்றால சீதை அடி ஓதே குத்துற போதே காப்பாற்றுறாரு யார் வசதி பசங்களை பார்த்து ஆறாயிரம் பெற்ற அப்படி யார் வசதி பாரு வந்தான் லோகம் தன்னுடைய தகத்தான எந்திரங்கிட்டே போனான் காகாசன் சில புராணத்துல ஜெயந்தன் சொல்லிட்டார் ஜெயந்தன் ஒரு இந்திரன் ஒரு பிள்ளை அவன் தான் காகாசனா வந்தான்னு தேசியன் அதை ஒத்துக்கல ஜெயந்தன் வேற இவன் ஒரு காக்கா ரூபம்ல இந்திரனோட இன்னொரு பிள்ளை வச்சுக்கோ வாலி இல்லையா இந்திரன் பிள்ளை அந்த மாதிரி காக்கா வேஷம் போட்டு இந்திரனோட இன்னொரு பிள்ளை வச்சுக்கோட்ட தேசியன் ஜெயந்தன் ஒத்துக்கல அவன் ஒரு பாக்கு புராணத்துல மட்டும்தான் மாத்தி சொல்றது அதனால விபீஷணன் ஆழ்வான் எல்லாம் வராளே எல்லாத்தையும் விட்டு வந்தேமா நீ காப்பாத்தேன் கஷேத்திரம் தாரம்
எல்லா பத்னியும் புத்திரான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், சரணம் ஓன்னு கத்துறான் சவுதிகார மேல, அப்ப காப்பாத்தினேன். அடிச்சு உதச்சு உதச்சுட்டே இருக்குது, இம்சை பண்ணிட்டே இருக்கு, சீதா வாட காப்பாத்திரான் எது வசதி. அதனால பாதுகாப்பா கேட்டாட்டு காப்பாத்தின நீ, அது கேட்கல அபஜாதமே பண்ற ஈரக்கை வித்தகனே ராமாவோ நின்ன பயம் அடையாள அனுமான பெரியாழ்வாருடைய அடையாளம் சொல்ற, நீ காப்பாத்தினியே அபயம் அவன் லட்சிச்சியே. அதே மாதிரி விபீஷணன் ஸ்பஷ்டமாக சொன்னான், காக்காசம் நின்ன பயம் அந்த விழுந்தான், தோறு கத்தினான் விபீஷணன். சர்வலோக சரண்யாய பெருமான் தெரிஞ்சின்னான், சர்வலோக சரண்யன்னு கூப்பிடுறான். நேரம் நாலு பேருக்கு கதாபாணி சதுர்பிஷ்ட, நாலு பேர் கதையோட நாலு ராட்சசர் கூட வந்தான், அவளுக்கு சரணாகி கொடுத்த ராமன். எப்போ ஓன்னு கத்துறான், சர்வலோக சரண்யாய சர்வலோகத்து சரணினி ராகவாய ரவிபுரத்தை வகித்தவன் மகாத்மனே பரமாத்மாவே நிவேதையின் அங்கதான் அனுமதிகளே, நான் வந்திருக்கேன் சொல்லுங்க ராமன் கிட்ட, நான் சொன்னதை சொல்லுங்க. நிவேதை யமான் கஷேத்திரம் விபீஷணம் உபஸ்திதம் எஞ்சின் இருக்கான் கத்தரான் விபீஷன் வந்துட்டான் சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. பத்னி புத்திரான் மேலே தெப்பா புத்திராம் சிதார அம்ச ராகவம் சரணங்கதா அப்படி சரணம் சொன்னாதான் நீ காப்பாத்தினே ஏத்தினேன். விராட் எப்படியா பித்தகனே ராமாவோ நின் அபயம் அப்படி அங்கு காப்பாத்தினேன். சேர்த்து வந்து அணில் சொல்லி சித்திர புராணங்கள் வால்மீகி சொல்லல, அவளை காப்பாத்தினேன். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தான் புரண்டிட்டோடி தரங்கடை அடை கிளற்ற சலுமிலா அணிலம் போலேன். அணில் போல நான் இருக்கேன் தொண்டையாக சொல்றாரு. குரங்குகள்லாம் அப்படியே மலையெல்லாம் கொண்டு சேர்த்து பந்தனம் பண்றதுகள், சமுதிரத்துல பிரிட்ஜு கட்டுறதுகள், அதில் நீலன்ற ஒருத்தன் தொட்டா மோதக்கம் கல் அந்த மாதிரி வரும், அவன் தொட்டு தொட்டு கொடுக்குறான். அப்போ ஒரு அணில் பார்த்துதான் நம்மளும் ஏதோ இந்த பாலம் கட்டுறது உதவலான்ட்டு மணலை கொண்டு சேர்க்கலாம். அணிலால் எவ்வளோ மணல் சொல்ல முடியும், தண்ணியில் குதிக்கிறது அந்த ஈரத்தோட மணலில் போகிறது, மணல்லாம் ஒட்டிக்கிறதான் அது பாலத்தை வந்து உதவுது. இது என்ன பண்ண முடியும், இருந்தாலும் பெருமாளை கைங்கையும் பண்ணும், அது கர்வமாக பட்டுது. அது திருமாலையை சொல்றார், திருமலை இப்படி ஆழ்வார். குரங்குகள் மலையை நோக்க மலமலையா பேசுவதில் குரங்குகள் பாலம் கட்டுறதுக்கு குளித்து தான் புரண்டோடி, நம்மளும் மணலை சேர்க்கலாமே, கல்லு மாதிரியும் போகாது பிட்டு கட்டுறது மணலும் ஒன்று மாதிரியும், இதால் எவ்வளோ ஒன்று குளிக்கிறதாம் போகிறதா மணலை தொத்திக்கிறது உதறது, மறுபடியும் குளிக்கிறது மணலை ஏற்றிக்கிறது போகிறது, தரங்க நீர் அடைக்கலொற்ற இப்படி மலை சமுத்திரத்தை அடைக்கிறதுக்கு இது எந்த முறை பண்ணுறது. தடவி கொடுத்தாரு அவன் இத்தனை புராணங்கள், அதனால மூணு கோடி அணில் இருக்குன்னு சொல்கிறாரு. இது வாழ்க்கை ராமாயணம் இல்லை, இப்படி ரெண்டு பேருக்கு யார் வசத்தி, ராமாயணம் இல்லாத கதை இது அணில் கதை, என்ன இருந்த புராணங்கள் இருக்கு, இதுக்கு நம்ம அனுபவிச்சோம். சுத சோத்திரத்தில் கடைசி முடிக்கிற ராமனை பற்றி சொல்ற ஆளை வந்தார், ரகுவரு இடவோ தொந்தாது சோபாக பிரதிதையாடு ஏற்றதை கிருஷ்ணன் பரியாய இடமான் கேது பொருத்தோ வருவாகிறா. ஏ ரகுவரனே ராமனே, எப்பேற்பட்ட ஒரு கிழமை, வாயசஸ்திய பிரகதி தயாளு கீழே என்ன விழுந்துச்சு, வேற வழி இல்லை, காலில் வந்து விழுந்து காக்கா அதுக்கு தயாளு காப்பாற்றினேன். சைத்திய சிசுபாலம் உனக்கு தாரபாலாக இருந்து சாபத்தாலே வந்தாலே விஷந்தே இருக்கான், ஏன்னா விஷ விரோதியாக இருந்து உனக்கு மறுபடியும் வரேன்னு அவனுக்கு வேண்டிட்டான், விஷந்தே இருக்கான். பெருமாளுக்கு அடிக்கிறது எத்தனை ஆகும், புத்தியவெல்லாம் கேட்டபடி அவள் அம்மாவெல்லாம் கேட்டபடி கொஞ்சம் நூறு வயசுக்கு பொறுத்துக்கோ, அதுக்கப்புறமான அடிச்சு அடிச்சு தொலை அப்படின்னா பேசிட்டே இருக்கான். மடையன் தொழுதேன் இடையன் கடையன் இப்படிலாம் வெயிறான், எல்லாம் பொறுத்திருந்தார். ராஜசூரி யாகத்தில் வசிந்தே வரோம், இவர் அகிர பூஜை கொடுக்கக்கூடாது தடுத்தான். அதே நூறு வயசு ஆகிடுச்சு, பெருமாள் சக்கரத்தார அவனுடைய தலையை சேர்த்து பண்ணி வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சிட்டார். சைத்திய கிருஷ்ணன் பரியாயே தூ பெருமாள் பொறுப்பர், சிறிதே பூமாதேவி இல்லை அவதாரம் பொறுப்பார. காகாசத்தில் சொல்ற போது அனுமான் சொல்றார், காகாசம் இந்த பண்ண வந்தான் அனுமான் சொல்ற கதையெல்லாம் சீதை சொல்றார். என்ன அசந்து தூங்கிந்த ராமன் அவர் எப்படி எழுப்பது, மாம்சத்துக்கு வந்து குத்துறான் காகாசம் சீதையை, ரத்தம் சொருகிறது அப்படியே பொறுத்திருந்தாள். இந்த ரத்த ஈரம் போட்டு டக்குனு ஏந்து யார் இப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்லி புல்லு அஸ்தவம் ஆக்கி ஏவர
பரியாயணவாங்க ஏது பதுப்தோ பதாக்குதா யார் எதிர வர்றா இப்படிலாம் பண்ணா சொல்லி கோவம் ஏந்து தூக்க மூச்சு ஏந்த உடனே ராமன் பிரதிபவம் அபராத்தர் முக்த சாவிஜிதோ பூவதகம் அபதம் ஆகஸ்தே சிக்ஷமாயாக இவாளுக்கெல்லாம் நீ மோட்சம் கொடுத்தியே எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறார் ஸ்லோகத்தில். அதே மாதிரி பலிபுஜி பற்ற தேவன் அறிவிக்கிறார் பலிபுஜி சிசுபாலே சாது ஆகஸ்கரேவா குணலவசகவா சாதி தக்ஷமாசம் குஜந்தி மை குண பரமாணு உதந்த சிந்தானபிஜே விகரது வரத சர்வதா சர்வபௌமௌ பரவரை பார்த்து கேட்கிறார் கங்கராஜ ஸ்தவத்தில். பலிபுஜி சிசுபாலே பலி புக்கு பேர் நம்ம பலி சாப்பிட்றது சாதத்தை காக்காக்கு வர்றோம் பலி புக்கு காக்காக்கு பேர் அந்த காக்கா பிரகாரம் சாத்த சாப்பிட்டு போறாமலே சீதையுடன் இன்சு பண்ணிது பலி பூஜி. அதே மாதிரி சிசுபாலன் விரோதம் கொண்டு வச்சுட்டே வரான் பெருமாள் போய் வைய அர்ச்சனை பண்ணுறதுக்கு விஷால அர்ச்சனை பண்ணுறான் அவன் எவ்வளோ பாவம் பண்ணா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம் இல்லையோ நான் அவ்வளோ பாவம் பண்ணுறேன் பொறுத்துக்க மாட்டியா மைய குண பரமாணு தந்த அழகான ஒரு சின்ன குணத்தை எங்கிட்ட எடுத்து அதை பார்த்து பார் என்னுடைய பாவத்தெல்லாம் பார்க்காதே மிகரது அதனால அதே மாதிரி லீலியா என்னை காப்பாற்று கேட்கிறார் ஒரு சின்னதை தவிர அது போற பாருங்க இவன்ட்டு நல்ல குணம் ஏதாவது இருக்கா வேடிக்கை சொல்லுவாங்க நிசமன் ஏன் நகர்த்தாலே வர எரின் எனக்கு வயத்தை கீண்டான் எங்கேயாவது நல்ல குணம் ஈர குணம் வயத்துல இருக்கான்னு தோண்டி பார்க்கறான் பரமாணு குண பரமாணுதந்த பசியது பரேஷு தோஷானு அசதே விஜன சதோ விதைவ குணானி விபரீத விதம் ஸ்வஸ்மின் மகிவா மோகன் ஜனஸ்தீஷா ஜன ஜனங்களுக்கு தாம் பாபத்தை உணரார் சுபாஷிதீன்னு தேசிக்க நல்லா பசியது பரேஷு தோஷான் தந்தோட்டத்தை பார்க்க மாட்டா ஜனங்கள் மற்றவங்களுக்கு தோஷத்தை தான் பார்க்குங்கள் அசத்துகள் ஜனங்கள் கொஞ்சமே குணம் கிடையாது இதனால இதுக்கு மாறாவதை இருந்துடாம எவ்வளோ விசேஷம் உண்டு அவனுக்கு அனுபவிக்கிறார். அதனால பக்ஷு கிருத்தேன காக்கேனே அப்படி காக்க மாம்சத்தை தூண்டி சாப்பிட்டது அப்படி இந்திரனுடைய பிள்ளை ஒத்தன் பாலி போல ஒத்தன் தேசிகன் ஜெகந்தன் இல்லை. அதனால மாறு ரத்த மொழி பிராட்டி மடியிலே தூங்கிட்டான் பிராட்டி மொழி ஏன் தூங்கினாமா வந்தாகிங்கிற அந்த கங்கை நதியிலே ஸ்நானம் பண்ணா ரெண்டு பேரும் பிராட்டி வரா மரவழி தான் உடுத்தி வச்சார் கை கை எதா சொன்னான் இந்த வசலாம் ஒதுக்கூடாது மரவழி தான் உடுத்திக்கணும் வெயிலார் அப்பதான் வசிட்டேன் துர்புத்தேன்னு வெயிலார் ராமாயணம் உம்நாடி கூட பார்க்காம மரவுரி உடுத்த சொல்றீங்க என்ன பண்றது உடுத்தின்னு ராமன் மாதிரி அவளும் மரவுரி உடுத்தின்றாள் வரைச்சு அந்த மரவுரி மரம் தானே மரத்துடைய பட்டை ஒரு முள்ளில் மாட்டிக்குது கீறது அப்போ ரத்தம் வருது அப்போ அந்த மாட்டின் ரத்தம் வருது ராமனுக்கு வருது இவளுக்கு வருது வந்து கிளப்பில் தூங்கிட்டா அந்த ரத்தம் வருது இவ ரத்தம் வருது அதெல்லாம் பார்த்து உடனே எழுந்துட்டான் பகவான் புள்ளை புள்ளை கேவரன் அஸ்தமான் ஜபிச்சு காக்கத்தை தெரிவித்துக்கு அனுபவிச்சோம். எப்படி தேசிகன் சரணாகதியில் இதெல்லாம் எடுக்கிறார் தேசியுடைய வாக்கியம் என்ன சரணாகதியை பற்றி இப்படி உபதேசிகள் விளக்காத மாட்டாதே பற்றாதாக பிறாற்றின் வாத்சல்யாதித்தாலே பவேயம் என்றொழி செய்தாள் சிதிட வேண்டாள் இப்படிலாம் பண்ணுறதே சீத்தையே அபசாரம் பண்ணுறவர்கள் நான் சரணாதி பண்ணுறேன் இதுகளையும் சேர்த்து நான் சரணாதி பண்ணுறேன் பெரியவா ஆற்றுல இருந்தால் பசு பக்ஷிவா எல்லாத்தையும் சேர்த்து சரணாதி பண்ணுவான் அதுவும் வைகுண்டம் போட்டு இந்த ஜென்மம் வேண்டாம் அவ்வளோ கிருப்பை பெரிய வாழ்க்கை அதனால செஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ராட்சசையும் சேர்த்து சரணாதி பண்ணுறேன் பொறுத்துக்கோ அவாளையும் காப்பாற்று இப்போ அவ்வளோ மகிமை இருந்தால் அப்படியே ஆகிட்டேன் காப்பாற்றா சீதை பதையம் சரணம் இவா இப்படி சகுதயமாக பல பரியந்தம் வைகுண்டம் போகிற வரைக்கும் வாழ்க்கை பண்ணுறாங்க அதனாலே பிராட்டி ஒருடைய கதை எங்கே ராமனு கதை எங்கே மாதரும் மைதிலி ராட்சதி ஸ்வைததை வாத்ராபராதா ஸ்வயா ரக்ஷந்தியாக பவனாத்மஜாசு லகுதரா ராமஸ்த கோஷ்டீகிருதா இந்த பற்றவழி ஸ்லோகத்தை எடுக்கிறார் தேசியம் ஏ மாத தாயாரே ஈரக்கையோட அபஜார பகுதி ராட்சை காப்பாற்றினியே தேசியம் உகந்த ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் அனுபவிக்கிறவ தான் அதனாலே ரக்ஷந்தியா பவனாத்மஜாசு அனுமான் கேட்கிறார் சீதை அனுமதி குழு துவம்சம் பண்ணி இந்த ராட்சசிகளை தொலைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் காரியம் மாறியேன
அப்ப அவசரப்படக்கூடாது, கெட்ட காரியத்தை உடனே செய்யக்கூடாது, கருணை போகணும், எல்லாருக்கிட்டையும் அடைகிட்ட அனுமான அதனால எப்படி சீதை எப்படி ராமன் எப்படி அந்த ப்ரொஃபைல் ரெண்டு பேரையும் தரா சேர்த்து பார்த்தா ராம கோஷ்டி காக்காய காப்பாத்தினான், விபீஷனை காப்பாத்தினான், சீதை எப்படி ராட்சசாலி ராட்சசிகளாம் காப்பாத்தினான், அபராதம் ராட்சசிகளை தராசிப்பட்டு பார்த்தா யாரு அவ தராசி தான், அடியில் போகிறது கொஞ்சம் மேலே பூச்சு கொஞ்சம் லேசா பூச்சு வெயிட் இல்லை சக்ஷந்தியா பவன அத்வஜாதி லகு தரோ ரொம்ப லேட்டா பூச்சு வெயிட்டே இல்லை உன் பக்கம் சீதை பக்கம் தான் வெயிட் ராமஸ்ய கோட்டி தேசியம் சொல்றாரு அதனால நாலு ராஷ்டிரோட வந்தான் விபீஷ்ணாழ்வான் சரணாகதின்னு சொன்னாதான் காப்பாத்தினேன் மாம் மதி என்றும் சேதனா சேதனாத்மகம் சுகம் கரியோகம் வரலட்சுமி குரு நிறமாக ஞாசதசை தினமும் பெருமாளை வேண்டோம் சரணாகதிக்காக வருவது தான் சரணாகதி தினமும் பாபம் பண்ணுறேன் அது பொறுத்தவரும் பெருமாளை தினமும் ஆறாந்த முடியலே ஞாசதசை கேட்குறேன் மாம் மதி இயன்றிகளும் என்னை பொறுத்துகளும் என்னை சேர்ந்தவாளும் பதி பத்னி புத்திரால் பசு பக்ஷி என்னை சேர்ந்த எல்லா ஜன மாம் மதி இயன்றிகளும் என்னை சேர்ந்தது வீடு வாசல் முதலுண்டு சேதனங்களோ அச்சேதனங்களோ எல்லாம் கை நிமிடாக நம்ம ஏற்கனும் தொகை இங்கே இருக்கு ஓபகரணம் சீக்கிரம் இத்தனை என்னை சேர்ந்த என்னால் இருக்கக்கூடிய கைங்கரித்து நீ ஏற்றுக்கொள்ள வேணும் அதனால ஆத்மீய பரநியாசா அதனால நம்ம மட்டும் மனது மட்டும் பரநியாசம் சரணாகதி இல்லை நம்மளை சேர்ந்த வாழ்வை சேர்ந்து கேட்கறது அப்படி கேட்டாலும் தெரியட்டை அதான் ஆத்மீயம் ஆத்ம ஆத்மீயம் தன் தனக்கும் தன்னை சேர்ந்த வாழ்க்கும் அதுதான் ஆத்ம நிக்ஷேபம்னு பேரு என்ன அவைப்பதாக அனுபவிச்சார் இந்த ஸ்லோகத்தை ராமனுடைய கோஷ்டி லகுவா போகட்டும் லேசா போகட்டும் அனுபவிச்சு ஸ்லோகத்தை மனித சேவிச்சு அடுத்த ஸ்லோகத்தை போகுது 50வது ஸ்லோகம் தேசிகன் உகந்த ஸ்லோகம் மா தர்மை திவிராட்சதை துவைத தெய்வ அர்த்தாபராதஸ்துயா ரக்ஷந்த்யா பவனாத் பஜாதி லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா காகம் தஞ்ச விபீஷணம் சரணம் இத்யுக்த க்ஷமௌ ரக்ஷதஃ சாரஸ்தாந்த மகாகதஹ சுகயது சாந்தி தவாஸ்மிகி பாவத்தெல்லாம் போகணும்னு ஆகஸ்மகி இது காரணத்தை எதிர்பார்க்காதே எப்படி ராட்சசி காப்பாற்ற காப்பாற்ற வேணும்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னார் அடுத்தது 51வது ஸ்லோகம் மாதவ லக்ஷ்மி யதைவ மைத ஜனஹா தேனாத்மா தேவயம் தத்தாத்தேக தசாபிமான சுபகைஹி பாவைஹா உத்தஜ ஜாமாதா தயிதஸ்தவேதி பவதி சம்பந்த தஷ்டியா ஹரிம் பசியேம பிரியாமி யாவஜ பரிசாராமே பரிசேமஜ விராட்டியை நினைச்சு பெருமாளை காப்பாற்றுறோம் பெருமாள் நம்மளை காப்பாற்ற வேண்டுறோம் விராட்டி இல்லைன்னா என்ன ஆகும் விராட்டி தான் நமக்கு முக்கியம் மிசிலியில கல்யாணம் பண்ணி வந்தார் மைசிலி ராமன் மைசிலிக்கு போகும்போது அவ மாமனாருக்கு போகிற போது ராமன் வந்தார் தசகன் வந்த பிள்ளை வந்தான்னு சொல்ல மாட்டாராம் எங்க ஜானகி வந்தார் ஜனகர் பிள்ளை அவ ஊர் அப்படிதான் பேசிப்பா எங்க ஜானகி வந்தார் அதே மாதிரி ஊர் ஜனகர் அப்படிதான் சொல்றா விராட்டி சொல்லதான் சொல்லுவா முதல்ல பரத்துவத்தை கண்டா ஆழ்வார் என்ன சொல்றாரு பரத்துவம் சௌலபியம் ரெண்டு உண்டு இல்லையும் பரத்துவத்தை பார்க்க ஆழ்வார் ஆஹா அவன் எங்க அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடுத்தான் யானார் சங்கதக்க விஜயம் மையாரு நாயாரு அப்படி அதையும் உண்டு தயாக்ஷாந்தி சௌசீல்ய குணங்களையும் அனுபவிக்கிறாள் விராட்டி கொண்டு அனுபவிக்கிற போது இதெல்லாம் அவனை சேர்த்து அனுபவிக்கிறார் விராட்டி ஸ்தானத்தில் ஆண்டாள் என்பதுமான இப்படி பெருவா நிறைய அனுபவிக்கிறார் ஆண்டாள் குழந்தை பிராட்டி வாழலாம் ஏன்னா நாச்சியாரை போல்தான் நம்ம சரணம் அடைஞ்சா நமக்கு நல்ல கதி உண்டு தோல்வி கிடையாது அதனால வீட்டில் சொல்லிருக்கா வீட்டில் பிராட்டி ஸ்ரீதனமாக கொடுத்தாலும் பெருமாளுக்கு ஸ்ரீதனம் ஸ்ரீதனம் அதான் ஸ்ரீதனம்னு சொல்கிறாள் ஸ்ரீதனம் இல்லை ஸ்ரீதனம் பிராட்டி ஆகிற ஒரு தனம் அதுவே தனமாக பார்த்து பெருமாளுக்கு அது ஸ்ரீதனம் ஸ்ரீதனம் இப்படி ரங்கநாதனுக்கு பிராட்டியை ஸ்ரீதனமாக கொடுத்தாள் அர்த்த சுவாவானுஷ்டான லோகதிஷ்டி குருக்கு விஷத்தியா ஸ்மிருத்தியாசம் சித்தியம் தாவலம்பரம் அதே பிராட்டி பிராட்டியோடு தான் நம்ம சரணாகதி பண்ணணும் புராணங்களில் வேதங்கள்லாம் அப்படி சொல்லிருக்கு ஒரு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும்னா திடீர்னு ஒரு வாக்கியத்தை வாங்க அந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம் பை வெரி வெரி வேர்டு அர்த்தம் பண்ணக்கூடாது அர்த்த சுவாவம் அனுஷ்டானம் லோகதிஷ்டி குருக்தி விஹி ஸ்ருத்தியா ஸ்மிருத்தியாச சித்தியம் கடகார்த்தகாவலம்பனம்
ஒரு ஏழு காரணம் சொல்றாரு. அர்த்த சுபாவம் என்ன தெரியுது, பார்த்த உடனே அர்த்தம். சிவபதி விஷ்ணு பத்னி இப்படி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். அனுஷ்டானம் பெரு பிராட்டி இருந்தா எல்லாரையும் காப்பாற்றுறது சரித்திரங்களை பார்க்கும். பிராட்டி இருக்கணும் அதான் காப்பாற்ற முடியும். குரு திவிஹி லோக திருஷ்டி லோகத்திலையும் பார்க்கும். சிவாசி பண்ணா தான் காப்பாற்ற முடியும். கோபத்தை வருது வேண்டாம் விட்டுறான் ஆபத்தை அவன் சரின்னு அவன் அவனுக்கு வேண்டியவன் சரின்ட்டான். அவன் பிராட்டி விட்டுரு சரிதான் இது ஏத்துக்கோன்றான். இது லோகத்துல இருக்கிற மாதிரி அங்கேயும் பண்ற புருஷகாரமா இருக்காது. குரு திவிஹி பெரிய பிராட்டி வாக்கியம் பெருமாள் வாக்கியம் எல்லாம் பார்த்தா அவன் சரணாகதி எழுத்துட்டு தான் ஆகணும். பிராட்டி வாக்கியத்தை வேதங்களே அவன் தான் சொல்றது. பிராட்டியுடைய மகிமை சரணாகதி மகிமை வேதங்களை சொன்னா போறாதா ஸ்மிருதிகளையும் சொல்லணும். அப்பதான் வேதத்தை திருநாக அடிக்கடி சொல்லுவோம். விவேதி அல்பஸ்ருதா வேதா வேதம் மட்டும் அர்த்தம் பண்ணி வந்து வேதம் பயப்படுறதான். அவன் இத்திஹாச புராண ஸ்மிருதிகள்லாம் பார்க்காத அர்த்தம் சொல்றாங்க. அதனால அர்த்தம் சொல்றது ஸ்மிருதிகளுக்கு அர்த்தம் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது ஸ்மிருத்தியா ஸ்மிருதிகளும் வேணும். கடகாத்தா விளம்பரம் இதனால பிராட்டி அவன் ஜீவனங்களை சேர்த்து வைக்கிறான்ற ஒரு அர்த்தங்கள் இத்தனை விதத்தான் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தேசியம் காமிச்சிருக்கேன். லோக திருஷ்டி லோக திருஷ்டியா தெரிஞ்சுக்கலாமே அது தேசியம் விளக்கிறார். லோக திருஷ்டியாவது லோகத்தில் நம்ம என்ன பார்க்கோம். அந்த புற பரிஜனத்தை அபராத ஊதியத்தை உண்டானாலும் ராஜாக்கள் அற்பங்களான பிரசாதங்களாலே க்ஷமிக்க காண்கை. எல்லாரும் தண்டனை கொடுக்குறான் ராஜா அவன் பண்ற திருடோ கொலையோ கொள்ளையோ தண்டனை கொடுக்குறான். பெரிய தப்பு பண்ணா பெரிய தண்டனை, சின்ன தப்பு பண்ணா சின்ன தண்டனை. இங்க அந்த புறம் அரண்மனையே வேலை செய்வா எவ்வளவு பேர் இருக்கா. அதுலயும் ராணிக்கு அந்த புறம் இன்னும் விசேஷம். அங்க பொன்னாட்டிகளான சேவை பண்றா நிறைய பேர் இருக்கா. அவ தப்பு பண்ணிடுறா ராஜா தண்டனை கொடுக்கணும். ஏதோ சிறு தப்பு பண்ணிட்டா பெரிய தப்பு பண்ணாலே ராணியை சேர்ந்த வாழாச்சேன் தலையை சொல்லிடுறான் பகவான். ராஜாக்கள் அல்பங்களான பிரசாதங்களை சரிப்போ ஏதாவது சின்ன தொலைஞ்சிப்போம் விட்டுறாங்க என்ன ராணியை சேர்ந்தவாள். அது மாதிரி பிராட்டி சேர்ந்தவாள் முதல்ல பிராட்டி சரணாகரம் அறிவிடும் பகவன் நாராயண அபிமதான ரூப ஸ்வரூப அப்படி ராமாஜரே பிராட்டி தான் முதல்ல சரணாகரம். இந்த மிதிரி நகரத்துக்கு போனா எங்க ஜானகி ஜானகியுடைய புருஷன் தான் அவள் சொல்லுவான். அப்பதான் மதிப்பு அவனுக்கு. அதே மாதிரி மாதலட்சுமி மைசிர ஜனஹா பட்டர் சொல்றாரு. மைசிர ஜனா ராமன் என்ன பண்ணுவாருங்க அவர் இஷ்டமா நடக்க முடியுமா. எங்கூர் எங்க மாப்பிள்ளை வந்திருக்கான் யார் தெரியுமா சீதா அப்படியான் அதான் சொல்லுவான். அதே மாதிரி மைசிர ஜனங்கள் மிசிரா ஜனங்கள் மாதிரி எவ்வளவு உரிமை கொண்டாடுறதோ அது மாதிரி பிராட்டி சேர்ந்தவாள் நாங்கள் மைசிர ஜனஹா அப்படி தேசிய அனுபவிச்சாரு. எடை இடையாள ஒரு இது இது உண்டாம் ஒரு வழக்கம் இடையாள இடையாளர்களே பால் கறக்கவா இடை ஜாதி அவெல்லாம் போனா என்ன ஊர் என்ன சேர்ந்தபடி ஆம்பியான் தான் சொல்லுவாளாம். கணவனுடைய பெருமை சொல்ல மாட்டான். இன்னாராத மாப்பிள்ளை சொல்லுவாளாம். இன்னாராத மாப்பிள்ளை பெருமை பெண்ணாதை சேர்ந்த மாப்பிள்ளை அப்படிலாம். அதே மாதிரி மைசிலின்ற பெரும் பிராட்டி சேர்ந்தவாள் நாங்கோ அப்படின்னு சொல்றத பட்டுருங்க. சரண் நிசக தர்மச்சாரணி யார் பிராட்டி விஷயத்தில் குறித்து சொல்றார். சரண்ய சக தர்மச்சாரணி பெருமாளுக்கு சரண்யன் பேர். கால விழுந்தவாட பிரபன்னால காப்பாத்தல வந்து அதான் குணம் சரண்யன். சரணாகதனா வந்தவாட காப்பாத்தல குணம் உள்ளவன் சரண்யன். அப்ப சரண்ய சக தர்மச்சாரணின்னு தான் பேர் இவளுக்கு. பெருமாள் சரணி ஆயிட்டா அவளுடைய பத்னி விஷ்ணு பத்னியும் மகியும் தேவியும் அவோ சகதர்மச்சாரணி பத்னியா போட்டதுனால பதிக்கு பத்தினா சொல்லுவா தர்மச்சாரணி. அவன் அனுஷ்டிக்க அனுஷ்டானதெல்லாம் இவ கூட அனுஷ்டிக்கிறதாலே சகதர்மச்சாரணின்னு பேரு. யாகமோ ஹோமமோ தானமோ புருஷன் மன்றத்துலாம் இவளுக்கு பங்கு உண்டு இல்லையோ சகதர்மச்சாரணி. அப்ப சரணாதி கொடுக்குற விஷயத்துல பெருமாள் பண்ணா இவ சகதர்மச்சாரணி கொடுத்துதானே ஆகணும். இவளுக்கு அது பவர் உண்டு இல்லையோ. சத்ஜனபத்னாதி பௌத்திகளான ஆனா யாருக்கு சரணாதி பண்ணா இந்த ராட்சதிகள்லாம் மிரட்டுது கையை மிரட்டுறது கையை காட்டுறது கண்ணை காட்டுறது குறைச்சி பயன்றது வெய்யறது. அதனாலே அதில் பார்த்தா திடீர் கோபம் வருது திருவைக்கு. போறோம் போறோம் நிறுத்துங்க விஷவெல்லாம் சதலம் குருர வாக்கி வகா சாந்தமே அபிதீயதாம் விராட்டி அவ சீத்த நல்லவாவோ அவளோட நம்ம இணக்கமா போய் வணக்கமா இன் இன் சொல் கூறுங்கடா கூறுங்கடி
அபியாதா வைதேகின் சரணாகதியை கேளுங்கோ. இப்போ மிரட்டாருங்கோ, அபியாதா வைதேகின் ஏதத்திபமரோ இதை என் நல்லதா போறது கழிஞ்சு போகாதுங்கோ. தெரியல சொல்ற ஆட்சியில பார்த்து பத்ராமியாசத்வம் இவ்வளவு தூரம் போறும் போறும் விஷயத்தவள யாச்சனை பண்ணுங்கோ. ராட்சசியா கிம் விவக்ஷயா, நிச்சய ராகம் ஜெயிக்க போறான், ராமன் அழகி போறான். ஏன் உங்களுக்கு புத்தி இப்படி போறோம்? ராகவாப்தி பயம் கோரம் ராட்சசானாம பத்து நெருங்கின்றான். ராமன் அழகி போற காலம் நெருங்கி போச்சு, கிட்ட வந்துருச்சு. பிடிப்பா தற்பதன் நாகி விஷயவாடே ராமன் வந்துட்டு இத்தனை விஷமே இதெல்லாம் மந்திர வச்சு கொண்டு வாழாரா ஐஸ்வாளா சீதி நினைக்க வேண்டாம். அவ யாரவோ பிரணிபா தற்பதன் நாகி பாதம் கீழே கால விழுது, நிபாதம் நன்னா விழுது, பிரணிபாதம் பிரபன்னம் பண்றது. இப்படி வேறு வைத்தியருக்கு வைத்தியத்துக்காக விடமாட்டான். ஏன்னா ஜனகாத்மஜா ஜனங்களுடைய பெண் அவள் போரும். அலமே ராமரித்தாதம் ராட்சதி ஹி மகதோ பயாது, பெரும் பயம் வரப்போகுது, இதிலே நம்ம காப்பாற்றிக்கொள்ளன்னா திராட்டி நம்ம சீதையை சரணாதி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய மதத்தை சொல்லிட்டான். இதான் எனக்கு படுறது, கழிஞ்சு போக போறோங்க, ஜாகிரத எங்கூட வந்து சரணாதி பண்ண போறோங்களா, உங்களுக்காக நான் சரணாதி பண்ணிட்டோமா, இவ்வளோ அர்த்தம் வரல. அது கேட்கவே இல்லை, சரணாதி பண்ண தெரிஞ்சது கேட்கல. இவ கேட்டான் திஜடை, இதுகளையும் சேர்த்தாயம் பண்ணேன் பொறுத்துக்கோ. அனுமான் கொண்டு போற துவம்சம் பண்றேன், அனுமதி கொடுக்கிறான். மான் காரியம் கருடம் ஆறியனன்ற வாசல்ய பரவசி அவள் ஸ்ரீ வானவீரர்களுக்கு அனுபாஷித்து காட்டிய திருவடி அலமேகாபரித்தாரும். இப்படிதான் சீதை இருக்கா தெரிஞ்சுக்கிட்டான்னு வானர்களுக்கு அனுமான் சொல்றார். இப்ப சீதை குணம் சதஸ்லா கிரீமதி பாலா பர்தரு விஜயகர்ஷிதான் அவ வச்சதி தத்தம்பதை இதெல்லாம் சரணாதி பண்ணுறா, நீ தான் காப்பாற்றுறோம். செய்தியில் கேட்ட உடனே வெக்கம் அவளுக்கு, நம்மளை போய் பரதேவதியாக நினைக்கிறாரா சிதையதி. இப்போ எப்படி ராமன் வருவான் வரப்போகிறான் அவள் வாக்கியத்தையே திஜடையே சொல்கிறாள். லஜ்ஜ வருது, ராமன் வரப்போகிறான் வெக்கம் வருது. ஏ திஜடையே அவ்வளோ சக்தி எனக்கு இருந்தா, சரணாகதி கொடுக்குற சேதம் இருந்தா, இவாளும் சேர்த்து காப்பாற்றுறேன். தலை எம் சரணம் இவஹா, நான் சரணாகதியான சரணியாக இருக்கிறேன்னு சொல்கிறாளே எப்படிப்பட்டவள் என்று அனுமான் வானகன் சொல்ல. இப்படிதான் சொன்னாவோ நான் காதார கேட்டேன். அனுமான் சொல்ற தொடங்குது ராமதாதன் சூரியனான் சீரினா ராமதூதன். இதில் பண்ணுறது பொறுக்கம் இல்லை, ஒரு லெவலில் சீதை என்ன கேட்கறான். இப்படி அபராதம் பண்ணுறது மிரட்டுறது கிடையாது. அந்த ராட்சதிகள் துவம்சம் பண்ணுவேன், ஒரே கையால் குத்தி விடுவேன்னு வேண்டாம். நான் சீதை பாபானாம் வா சுபானாம் வா வதாரகானாம் பிரபங்கமன், பாபம் பண்ணுறாளோ நல்லது பண்ணுறாளோ கெட்டது பண்ணுறாளோ முதல்ல கருணைன்ற குணத்தை முதல்ல வச்சுக்கோண்ணா. காரியம் கருணமாறியேனே நகைச்சின்னா பராத்தியதி, யார் தான் தப்பு பண்ணல ரோகத்தில், தப்பு பண்ணாத யாருமே கிடையாது, பொறுத்து கோண்ணா. அப்படி ராட்சதியை காப்பாற்றிட்டாலும் அது பிராட்டியுடைய குணம் அது. ராமகோஷ்டிக்குமா நமக்கு பிராட்டி க்ஷமையொழி தஞ்சமில்லை, அதான் மாசரு மைதிலி அது மணிப்பிரவாளத்தில் பற்ற சொல்றார். ராமகோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு ராமகோஷ்டி லகுவான கோஷ்டி, அதுக்கு இல்லாத விசேஷம் நமக்கு சீதை கிடைச்சிருக்கார். க்ஷமையொழியை தஞ்சமில்லை சொல்லி இதை சொன்னார் பட்டர் சீர்த்து அங்கங்கே காண்பித்திருக்கார். இப்படி இந்த பிராட்டியுடைய குணத்தை தேசிய ஸ்லோகத்தை அனுபவித்து மேல் ஸ்லோகத்துக்கு போகலாம். மாதலட்சுமி யதைவ மைசிர ஜனஹா தேன அர்த்தநாதேவயம், மிசிற ஜனங்கள் போற வழியில் நாங்கள் போறோம்ட்டோம். பிராட்டியை விட்டுதான் சம்பந்தம். தத்தாஸ்தேக தசா விமான சுபகைஹி பாவைஹி ஹாமுத்தஜ ஜாமாதா தைதஸ்தவேதி பவதி சம்பந்த திருஷ்டியா ஹரிம் பஷ்யேம பிரதியாமயாமஜ பரிச்சாரான பரிஷ்யேமஜ. அப்படி உங்களை நான் கொண்டாடும் நித்தியான சுவாமி அத்த 52 இது தேசியம் அழகாக அனுபவிச்ச ஸ்லோகம் இது. நித்யம் அஜ்ஞாத நிக்ரஹம் பெருமாள் தண்டத்தோன்னு ஏற்றினாரோ இல்லையோ, வாழ்க்கை ரெண்டு நான் தண்டனை கொடுக்கறது உரப்பா இருக்கிறது முறப்பா இருக்கிறது சிருஷ்டி பண்றது கருடுமடான காரியம் பண்றது நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். மிருதுவா இருக்கிறது கருணையாக இருக்கிறதுலாம் ஏற்றினாரோ இல்லையோ, அதனாலே
மேட்டில இருந்து பள்ளமணிக்கு ஆறு போகமானது கரங்கம் மேலே அப்படியே தர தர கரங்கி விடும் கரங்கிடுது. பெருமாள் கரங்க மாட்டான், இருந்தாலும் சில சமயம் கோபம் வரும் அவனுக்கு. சோதோ வச்சா கதாச்சித்து இவனை காப்பாற்றணும் பார்க்க. பெருமாளுக்கு ஏன் கோபம் வருது? என்னது கோபம் வரும்? வைகுண்டத்துக்கு வரணும், பாபம் இல்லாதாகணும், பாபம் பண்றானே. கோபத்தால் இவன் பாபத்தை தொலைவு நினைக்கிறேன். சீரடாதே சிறுவே இழைத்தனவும் ஆண்டாள். உன்னை எப்படி போய் கூட்டிருப்போம்? எடையா குள்ளனே கருப்பனே இப்படிலாம் கூட்டிருப்போம். நீ பரமாத்மனை கூட்டிருப்போம், அதனால கோபம் வந்திருக்கலாம். கோபம் வந்து எங்களை ஏற்றுப்பணி சிறு தண்டனை கொடுப்பியோ அது கூட பண்ணக்கூடாது. சிறு தண்டனை லகு தண்டனை கூட எங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சிறுவே இழைத்தனவும் சீரியருளாதே வேண்டாம். அதே மாதிரி இதெல்லாம் சோதோவச்சா கதாசி கலுஷ தீஹி பெருமாள் இறக்க முடியலன்னா அவனுக்கு உனக்கு உண்டான குணங்கள்லாம் உண்டு. சோதோவச்சா திடீர்னு அவனுக்கு குணங்கள் எத்தனையோ குணம் அப்படியே தேவதெல்லாம் இறங்குறது. மேலேருந்து அறிவு கொட்டுற போது கீழே ஜலம் எப்படி இருக்கும் கலங்கிடும். பெருமாள் என்ன பண்றான், போக பாவத்தை பொறுக்க முடியாம கோபத்தினால சீறறான். சீர போது கருஷ விருத்தியா தண்டனை கொடுக்கும் தோணி போடுவான். அவன் பண்றான், இவன் தண்டனை கொடுத்தான் தெரிந்துவான்கள். சிரோபிஹி சோரோ வச்சா நீ அப்படி கிடையாது. தும் மாதா சவ லோகானாம் தேவ தேவோ ஹரிப்பிதா நீங்க ரெண்டு பேரும் தாயா தகவன விஷ்ணு பண்ண சொன்னாரே பிராட்டியே நீதான் லோகத்துக்கெல்லாம் தாய், பெருமாட்டுக்கான தேவதேவன் ஹரி அவன் தந்தை, பிதா ஹவஸ்த ஜெகதா ஜெகத்துக்கெல்லாம் பிதா அவன் தான். யோன பிதா ஜனிதோ வேதம் சொல்லிச்சு அவன் தான் பிதா, அவன் தான் தாய். அகம் பீஜ புத பிதா பூதானாம் யோகி எப்பிதா அவனா அவன் தான் பித பிற தகப்பன் தெரியவன் செய்ய போறான். குழந்தைகள் பையன் சரி பண்ணலன்னா அடக்குவான் தகப்பன், அடிப்பான் உதைப்பான் வெய்வான். தாயா கொஞ்சம் யோஜனை பண்ண உடலில் இறக்க உண்டு. நல்லது பண்ணதான் பண்ணான் தகப்பான், அவன் இன்னும் கருணை ஜாஸ்தி விடுது. அதனால குழந்தைகளை பத்தி சிபாரிசு பண்ண உடலில் தாயார். அதனாலே அவக்க என்ன இஷ்டது எதா உதயஸ்வரத்தை பிரியாணி அசோ புதுகஜல் பிதவன் மூலைக்கு வார்த்தை எல்லாமே கெட்ட வார்த்தைகளை நீ மன்னிக்க வேண்டும். எவ்வளவு சொல்லுவே பரிபூர்ணா விருஜனே பெரிய பாபம் பண்ற போது அதே பெருமாள் பொறுக்கல கோபம் வருது. நனைந்திரங்கர்ம ததஸ்தி லோகே சகசோ என்ன மயா அவ்விதாயின் ஆச்சாரியா சொன்னாலே லோகத்துல என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டோம். ஒண்ணு கூட கிடையாது, நான் மனமா யாரும் பண்ணதில்லை. ஒன்னா ரெண்டா நாள் ஆயிரக்கணக்கில் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். பொறுக்கிற போது பெருமாள் பொறுக்கிறானோ இல்லையோ சிறு தண்டனை கொடுப்பான், தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். பிராட்டி பார்க்கலாம், எதுக்கு தண்டனை கொடுக்குறே? இந்த வாக்கியத்தை தேசிய அடுத்த வாக்கியம் கிமேதது சீதை சொன்னது அனுமான சொல்ல வார்த்தைகள் எடுக்கிற பாருங்க. ஏ பெருமாளே எதுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறேன்? கிமேதது என்ன பண்ற நீ கேட்கற? கிமேதது கிமிக தண்டனை கொடுக்கிய கிமேதது நிர்தோஷ கை ஜெகதி இல்லை தோஷம் பண்ணான்றான் பெருமாள் சொல்றான். தோஷம் பண்ணாதவ யாரு சொல்லு காமி? இந்த ஜெகத்துல தோஷம் பண்ணாதவ யாரு? இதித்தம் உதிதைஹி கோபம் கோபம் அடங்கல அவனுக்கு. பெருமாளை எப்படியோ மயக்கிற வேண்டான், பெருமாளை அவன் காப்பாத்திட்டான். பிராட்டியுடைய மந்தஸ்வீரம் ஏற்க சொன்னாரு எப்படி காப்பாத்தான்னு மறைச்சிட்டார் பிராட்டி பெற்ற. அது எப்படி பிராட்டி பட்டதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன பண்ணா இவன் மசிவான்னு பாருக்காரு. அப்படி கச்சின்னாபராத்தியத்தையும் சீத சொன்னாலே அதே மாதிரி இவன் சொன்னான் அஞ்சுமே. அதனாலே உச்சிசைஹி விஸ்மாரிய எத்தனையோ பேர் அவன் அடக்கிறதுக்கு பார்த்தா கருணையாக்கணும் கருணையாக்கணும் கருணாக்கணும் உனக்குதான் பேரு, இப்படி ஏன் கோபப்படுற? ஆலோசனம் பரோதரமாக எனக்கு உபதேசம் பண்ற, கருணையாக்கணும் பணம் நீ தானே, உங்ககிட்ட தான் சில உபதேசம் நான் வாங்கிட்டேன். அதனால அவன் காப்பாரு சிரிக்கிறான். சில போகங்கள் என்ன போகங்களும் படலை துவம் பூமியில் என்ன பண்ணான்னு பக்த தோஷே ஸ்வதர்சனம் பக்தா படத்து பாவம் தெரியப்படாத போது அவனுக்கு கேட்ராக்ட் உண்டாகிறாளாம். பெருமாளுக்கு உன் பார்க்காத போட்டோம் மண் கண்ணை மறைக்கிறாள். அதே மாதிரி அது ஆனசியம் பரோசமாக சொன்னி நீதான் சொன்னேன் அல்லி மலர் போக மயக்குகள் அழுவாரு சொல்ற அல்லி தான் இங்கே தாமரை. தாமரை அதில் உதித்த பிராட்டிற்காலே உன்னை சந்தோஷப்படுத்தி என்னென்ன பண்ணோம் அதையும் அத்தனையும் பண்ணுறா. ஏன்னா பக்தால காப்பாற்றணும். விஸ்மாரிய மறக்க வைக்கிறார் பெருமாளுக்கு எது மருந்து எதுனா பிராட்டி அதையும் செய்கிறாள்.
சாஸ்திரம் சொல்லி அவருக்கு ஒரு சாஸ்திராவது ஒரு திருநாம் அவிக்கியாதா ஒன்றும் தெரியாதவன் பெருமாள் சர்வஜன்னு பேரு சாஸ்திராவது ஒரு பீஷ்மர் ஒரு பேர் கொடுக்குற அவிக்கியாதா பக்தர் மன்ற தப்ப தெரிஞ்சுக்கிறதில்லை அப்படின்னு அர்த்தாங்க. அதனால இங்க என்ன சொல்ற பிராட்டி எத்தனையோ உபச்சாரங்களோ என்னென்ன பண்றியோ பண்ணி அவனை வயக்கி சொல்லி பெருமாள் கோயிலுக்கு சேர்த்து வச்சதாகும். மாதர்மை தெளிதாமஸ்ய கோட்டிகிருதா அவன் கோட்டி ரொம்ப சிந்தா போச்சு லேசா போச்சு சொன்னது இல்லையோ போன பிறகு ஸ்லோகத்துல மாதா தவசு அதான் தாயார் நீதான் தாயார் தாயார் எவ்வளவு கிருப்பியா இருப்பா தம் தம் மக்கள் அழுது சென்றால் சொல்ற தாயார் எப்படி இருப்பான்னு பெரியாள் அனுபவிக்கிறார். தம் தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவார் தரிக்கையில்லார் வந்து நின்றே பூசல் செய்ய வாழ வல்ல வாசுதேவா உந்தையார் உன் திறத்தினர் உன்னை நான் உரப்ப மாட்டேன் நந்தகோபன் அணிஜில்வா நான் சுரந்த முறையுடாவே பத்து பாசத்தாரே சன்னிபானம் பண்ணவா பால் சாப்பிடவா பெரியாழ்வா தாய்ப்பாசம் சொல்றார். தம் தம் மக்கள் அழுதுவென்றால் அழுது சென்றால் தாயார் பொறுக்க மாட்டான் பசங்க தன் பசங்க அழுதாக்க தாயார் பொறுக்க மாட்டான் அவ தாயார் சுவாவம் அது வந்து என்ன தெரியும்னா இந்த சேஷ்டை பண்ணான் கிருஷ்ணன் எந்த சேஷ்டை பண்ணான்னு சொன்னா நீ அழுற எனக்கு பொறுக்கல எல்லாரும் கோடு சொல்றா அவன் பேர்ல ஆனா தகப்ப என்ன பண்ணுவான் அப்படிலாம் பண்ணியா நீ பண்ணியான் மிரட்ட ஆரம்பிப்பான் இவளுக்கு அழியா வருது யசோதி இப்படி பண்ணுவாங்க உந்தையார் உந்தரத்தில் உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டேன்ன்ற அவன் தகப்பனாரு உன்னை நான் விருப்ப மாட்டேன் நான் வீய மாட்டேன் உன் பேர்ல வாசலும் ஜாதி குழந்தைகள் நீ என் பையன் நந்தகோபானி சிறுவா சாப்பிடவான்னு கூப்பிடுறாள் அப்படி பெரியார் அனுபவம் பாருங்க. அதனாலே துயாதிகாரத்தில் தேசியம் சொல்ற பிரா ஸ்ரீமன் நாராயண சரணாகதி பண்றோம் அவ்விடத்தில் சோஜீவனா தேடாலே ஆசிரியக்கப்படும் என்றும் பெருமாள் பிராட்டி ஆசிரியத்தை காப்பாற்றி விட்டுறாள் இவர்களை உஜ்ஜீவிக்காக சர்வேஸ்வரனை ஆசிரியத்திருக்கும் ஸ்ரீந்த அர்த்தம் எத்தனையும் அர்த்தம் உண்டு பெருமாள் ஆசிரியிறாளாம் நம்ம பிராட்டி ஆசிரியிறோம் இவ்வளோ பெருமாள் கிட்ட போய் கெஞ்சின்னு நின்றுட்டு கை கூப்பிட்டு இவனை காப்பாத்து ஏன் ஆசிரியர் பெருமாளை போய் ஏன் கெஞ்சணும் நமக்கு கோசம் கெஞ்சா அதனால ஸ்ரீகின் பேர் ஸ்ரீதேவ தொற்றேயானை ஜெயந்தி மாதா தரசினஹா அவராத மனதா கூட தானே ஹிதீஷாயி தண்டதரன் கோபத்தை தண்டதரத்தை சகஜ காரணி மறுபடி பண்றாள் பண்ணி கொடுக்குறாள் மாதத்த தாய்க்கே உண்டான குணம் வாத்சல்யம் சௌலபியம் சௌசீல்யம் இதெல்லாம் புருஷகாரமா நிற்கிறாள் நம்ம கோசம் பெருமாள் அடைகிறாள் அவிஜாதம் விஸ்மாரியே அள்ளி மலர் போக மயக்குகள் நம்மளும் அதை அனுபவிக்கிறார் பெருமாளை எப்படியோ மயக்கிறான் அது எப்படி பிராட்டி தான் போய் கேட்கணும் அல்லலை இன்பம் அழகு எங்கும் அழகமாக சூழலியன் பெருமாள் எப்படிப்பட்டவன் எங்கும் இருக்கக்கூடியவன் கல்யாண குணன் அனந்தன் நல்ல அழகானவன் நல்ல தேஜஸானவன் அல்லி மலர் போக மயக்கலாகியும் நிற்கும் அம்மான் பிராட்டி வெறுமை மயக்கிறவனை எல்லையில் ஞானத்தன் அவனை போய் மயக்கிறாள் அவன் யாரு சர்வஜன் அவ பிராட்டிக்கு எவ்வளவு ஏத்த போறான் ஞானமகதே கொண்டு எல்லா அக்கமங்கும் அருள் செய்யும் அருள் ஆரம்பிச்சுடுறான் இவ்வளவு ஜானமானவன் இவன் ஒரு குணம் தண்டதனா இருக்கானே பிராட்டியை நோ பண்ணி எல்லையில் மா என கண்ணனை தாழ்வற்றி அந்த கிருஷ்ணன் பகவானை நம்ம திருவடி பிடிச்சு சரணம் அடைஞ்சா கண்ணனை தாழ் பற்றி யானோ துக்கமில்லனே என்போ வளவே சொல்லி பிராட்டியினாலே அவனை மயக்க வச்சு நம்ம சரணாகதி பண்ற போது நமக்கு என்ன துக்கம் எல்லாம் சுகமான வைகுண்ட பிராப்தி தான் சொல்லி அழகாக பிராட்டிய மகிமை இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஸ்லோகத்தை சொல்லி முடிக்க போறோம் ஜனனி பரிபூர்ணாக சிஜனே கதாச்சி கருஷதீஹி கிமேதது நிர்தோஷ கைஹி ஜெகதி இதித்வம் உசிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய ஸ்வதனயதி மாதா நதசினஹா முடிக்கிறோம். எல்லாருக்கும் பிராட்டியுடைய அனுகிரகமான பிரார்த்தித்து 52வது ஸ்லோகத்தை முடித்தோம். அடுத்தது நாளைக்கு தெரிவிக்கிறோம். வேதா கே சிம்மா கல்யாண காலே செவதி வெங்கடேஷ வேதாந்த குருவீனமா